சரி, நான் பாத்துக்கிறேன். இப்பவே தனியா வந்துதான் பேசுறேன். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீங்க யார் போன்ல? யாரு உன்னதான் கேக்குறேன்? சக்தியா? ஆமாம்மா, சக்தி தான். யாருமா அவங்க? உங்ககிட்ட தனியா பேசணும், பணம் தரேன், நான் சொல்ற மாதிரி நடந்துக்கன்னு சொல்றாங்க. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு மட்டும் தெரியுது. பாத்தீங்களா அத்த? பாத்தீங்களா சக்தி பண்ண வேலைய? இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆமா பாப்பா, கொழுப்பு. நாமெல்லாம் நல்லா இருக்கோம்ல, வயிற்றெரிச்சல் ஆதங்கம் தாங்க முடியல. நீதானே சக்திகிட்ட பிரியா பேசினதை நம்ம பார்த்தோமே. எது எப்படியோ, சக்திகிட்ட ஃபோன் பண்ணி பேசுறவள நல்லதில்ல, அவளை தான் நான் சொல்லுவேன். யாரை என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஆனந்த் சொல்றதும் சரிதான். இப்போ சக்திகிட்ட பேசினா மறுபடியும் பிரச்சனை தான். இல்லை அத்தை, அவள் வாழ்க்கையில் முன்னேறுவாளா? நம்ம மேலே எவ்வளோ கண்ணு வச்சிருக்கா பாருங்க. இதே பிரியா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சக்தி நடே போயிருப்பாங்க. நான் எப்பவுமே உங்கள் பக்கம்தான் நந்தினி அம்மா. யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. இந்த வீட்டுக்காக என் உயிரையே கொடுப்பேன். யாரும் என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படிதானே முதலாளி சார்? நம்பிக்கையான ஆளை வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அத்தை, உன்னை எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீ உள்ள போ. பாப்பா நல்லா சிங்சாங் போடுது. உங்கள் செலெக்ஷன் சூப்பர் பாப்பா. என் மருமக ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே தப்பாகாது. நல்ல பொண்ணாதான் வேலையில சேர்த்திருக்க. சக்தி போனே பண்ணல. நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நாடகம் ஆடுறா. விட்ட குறை தொட்ட குறைன்னு கட்டி விடலான்னு பார்த்தா காலை சுத்தின பாம்பு மாதிரி கிடக்குறா. இவ்வளோ இந்த வீட்டில் விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. முடிவு கட்டுறேன். இருமா, நான் எடுக்கிறேன். ஹலோ. ஆ மாமா, நான் ரவி பேசுகிறேன். ஆ சொல்லுங்க மாப்பிள்ளை. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆ சொல்லுங்க. நான் மகேஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அம்மா சம்மதிச்சிட்டாங்க. ஆஹா, என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்க வாய்க்கு ஒரு முடி சக்கரை போட்டிருப்பேன். மாமா, கல்யாணத்தை இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. அடாடாடாடா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். மாமா, ஒரு சின்ன கண்டிஷன். என்ன மாப்பிள்ள புள்ளி வைக்கிறீங்க? எக்காரணத்தை கொண்டும் மகேஸ்வரியை நான் லவ் பண்ண விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேணாம். அதெல்லாம் தெரியாது மாப்பிள்ள, மூச்சே விட மாட்டோம். அப்புறம் அம்மா வந்தோன்ன மகேஸ்வரியை கொஞ்சம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. காசா பணமா? மன்னிப்பு தானே கேட்டா போச்சு. என்னப்போ
மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை சம்மதிக்க வச்சிருக்கேன். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க வாங்க. நீங்க சரிங்க மாமா. ஆமா, ரவியா போன்ல பேசினாரு. ஆமா மாப்பிள்ள, சந்தோஷமான விஷயம். மகேஸ்வரிய ரவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? கல்யாணம் பேசி முடிக்க என்ன அரை மணி நேரத்துல மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் வராங்களாம். மாப்பிள்ள அவங்க அம்மாவுக்கு தெரியாம போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. எப்படியோ பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. அவங்க அம்மா வரட்டும், அவங்க கிட்ட சமாதானமா பேசி இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சு வச்சிடலாம். ரவி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மா சம்மதிக்க வச்சிருக்காரு இல்லங்க? மகேஸ்வரி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பின்ன உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு மன்னிப்பு கேட்க வேணாமா? ஐயோ அத்த, நாம அவகிட்ட சொன்னா அவ கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாத்த. கோகி, அவங்க அரை மணி நேரத்துல வரங்கனா நான் போய் ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. சரி வரேன். கோகி, நான் போய் இந்த சந்தோஷமான விஷயத்த மகேஸ்வரி கிட்ட ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அத்த, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு ரொம்ப பயந்துட்டேன். எல்லாம் ஓ முயற்சிதாமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரி வாங்க, மகேஸ்வரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரலாம். வா. ஜெயந்தி, அம்மா ஜெயந்தி. ஜெயந்தி, கண்ணாடியை போட்டு பாருங்க, நான் இங்க நிக்கிறேன். ஓ, இங்க இருக்கியா? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? 3.5 கோடி நம்ம கைக்கு வரப்போகுது. அப்பா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான் நினைச்ச 3 கோடி முழுசா நம்ம கைக்கு வருதுன்னா சந்தோஷம் இல்லையா? யோ, தலையும் புரியாம வாலும் புரியாம பேசிட்டு இருக்காதியா? என்னன்னு சொல்லியா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு ஜெயந்தி. யோ சொல்லுங்க. அது சொல்றேன். நம்ம மாப்பிள்ள ரவி போன் பண்ணிருந்தாரு. அவங்க அம்மாவுக்கு ரவிக்கும் மகேஸ்வரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். என்ன தெரியும் பணத்தோட கஷ்டம்? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து பார்த்தாதான் என் கஷ்டம் உனக்கு புரியும். பாத்தியா, அந்த மனுஷன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுல சந்தோஷம் இல்லையா? 3.5 கோடிக்கு துள்ளி குதிக்கிறாங்க. பொண்ணையும் கட்டி கொடுத்து சொத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு வீட்டோட மாப்பிள்ளைய வந்து உட்கார்ந்துருக்கான். இன்னும் அலையிறான் பார் பணம் பணம். ஐயோ அத்த, நீங்க கவலை விடுங்க. நம்ம மகேஸ்வரி திருத்தல, அதே மாதிரி இவரும் ஒரு நாள் திருந்த போறாரு. கல்யாணம் முடிஞ்சு 3.5 கோடி எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? அத்த, எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மகேஸ்வரி ரெடி பண்ணணும், மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டு போறாங்க. வாங்க. சரி வா. வாங்க ராஜ்குமார், ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். முதல்ல சுதா வீட்டுக்கு போனோம், அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போறோம். அப்பா வராரு. மேடம், அந்த வக்கீல் ஜீவா வரோம். நான் உங்களோட இருக்கிறது தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆபத்து. நான் மறைஞ்சிக்கிறேன். வாங்க சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, ஃபிஜி கேஸ் சம்பந்தமா சில டீடைல்ஸ் எல்லாம் தேவை இருக்கு. வீட்ல வேற யார் இருக்கா? வேற யாரும் இல்லையே, நான் மட்டும் தான் இருக்கேன். எப்படியாவது விஜய் வெளியே கொண்டு வந்துருங்க சார். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உண்மையான குற்றவாளிய கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சரி, கொலை செய்யப்பட்ட சங்கரோட தங்கச்சி சுதாவுக்கு பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்லதான் கண் பார்வையே போச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஐ ஸ்பெஷலிஸ்ட் சங்கரநாராயணன் தான் ஆபரேஷன் பண்ணாரு. கண்டிப்பா பார்வை வந்துரும் சொன்னாரு. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அவளுக்கு கண்ணு தெரியலையா என்னன்னு எனக்கு ஒரு விவரமும் தெரியல சார். இப்ப சுதாவுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா?
எனக்கும் அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சார். உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. சரி, உங்களை தவிர அவங்களுக்கு வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? யாரும் கிடையாது சார். சுதா ஒருத்தர் லவ் பண்றா, அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க அந்த பையன் மட்டும்தான் இருக்கான். இந்த கொலை கேஸ்ல சுதா மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சுதாவோட லவரை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? தெரியாது சார். ஆனா யாரு கொலை பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். விஜய் வெளியில வரணும், அதான் எனக்கு வேணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்துறேன். எதை யோசனையில இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் மேடம். நான் ஸ்கிரீன் பின்னாடி நிக்கிறத அந்த ஆள் பார்த்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ஷூ இருந்தது, அதை அங்க கொண்டு போய் வச்சு மறைஞ்சுக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துருந்தானா அந்த ஆளு? அவ்வளவுதான், எல்லா கதையும் வெளியே வந்துடும். சரி வாங்க மேடம், போலாம். சுதாவோட இவன் வந்திருந்தான், இங்கே இருக்கான். இவன் எதுக்கு மறைச்சி வச்சுட்டு வீட்டில் யாருமே இல்லைன்னு யமுனா போய் சொல்லணும். அப்போ இந்த ராஜ்குமார் கிட்ட தான் ஏதோ குழப்பம். மகா, உள்ளவா. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம், உள்ளவா. சக்திமா, மாமி இல்ல, மாமி மாமி. என்னடா என்ன வாங்க, என்ன விஷயம்? இந்த பிரியா பொண்ணு இருக்குல்ல, யாரா? அதான் முதலாளி, நம்ம ஆனந்த் தம்பியோட ஜோடியா போட்டோ இருந்துச்சா, அந்த முதன் பா கூட அந்த போட்டோ கண்டியே மறந்துக்கிட்டு இருந்தா. அந்த பிரியாக்கு இப்ப என்ன? அந்த பொண்ண ஒரு நாள் நம்ம நந்தினி அம்மாவோட கார்ல போறத நான் பார்த்தம்மா. அந்த பொண்ணு பிரியா தானாங்கிற சந்தேகத்துல உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். இப்ப மார்க்கெட்ல பாக்கியத்தை பார்த்தேன், எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு அவ வாய கலரி நைஸா நூல் விட்டு பார்த்தேன். உண்மைதாம்மா, அன்னைக்கு நான் நந்தினி அம்மாவோட பார்த்தது அந்த பொண்ணு பிரியாதாமா. உண்மையை சொல்றேன். ஆமாங்கய்யா, இப்ப பிரியா அந்த வீட்டில் தான் இருக்கா, அந்த வீட்டில் தான் வேலை கறியா சேர்ந்துருக்கா. இப்பதான் நான் பாக்கியத்துக்கிட்ட கேட்டு வரேன். என்ன நம்மள சொல்ற? எனக்கு என்னமாமா, இந்த கேடி மதன் பாபுடைய வேலையா தான் இருக்குன்னு தோணுதுமா. சரியான பைத்தியக்காரியா இருக்காள் இந்த நந்தினி. அவ தலையில அவளே மண்ணளி போட்டுக்கிறான். அந்த பொண்ணு எதுக்கு இவ வேலைக்கு சேர்க்கணும்? நாம அங்க இருந்திருந்தா மதன் பாபுக்கு பயம் இருந்திருக்கும். நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கிட்டே பணம் கறக்கணும்னு பார்க்குறான். அதுக்கு தான் அவங்க வேலைக்கு சேர்த்து விட்ருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கு ஃபோன் பண்ற? மதன் பாபு ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. அவன் பெரிய கப்பல் பிஸ்னஸ் பண்ணுறான், வருஷக்கணக்காக ஒரே நம்பர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. பண்ணுறது பூரா கிரிமினல் வேலை, தினம் ஒரு நம்பர் மாற்றிக்கிட்டு தான் இருப்பான். அது எப்படி ரீச் ஆகும்? அந்த பைத்தியக்காரி நந்தினிக்காவது நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சக்தி வேண்டாம், நீ சொன்ன யாரும் நம்ப போறது இல்லை. சக்தி ஏதாவது தாறுமாறா பேசுவாங்க, அப்புறம் நீ தான் மூட் அவுட் ஆவ. நம்ம வளர்ச்சி நம்ம பாப்போமே. என்னங்க பேசுறீங்க? நந்தினி என் தங்கச்சி, அவ வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாது. ஆமா, பெரிய பொல்லாத தங்கச்சி, உப்பு தின்னவ தண்ணி குடிச்சுதான் ஆகணும். கூட பிறந்த அக்காவை ஏமாத்தி வெளியில அனுப்பினாலும், அதான் அந்த அபிராமியே பிரியாவை உள்ள அனுப்பி வச்சிருக்கா. அனுபவிக்கட்டும், நன்னா அனுபவிக்கட்டும். புரியாம பேசாதீங்க மாமி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்ப பிரியா மாசமா இருக்கா. எங்க அத்தை வைத்தீஸ்வரியும் இப்படிதான், வாயும் வயிறுமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதான மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனது. நந்தினிக்கு முன்கோபமே தவிர உலக விவரம்லாம் தெரியாது. இப்ப அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம், சொத்து.
யாராவது நாலு வார்த்தை சிரிச்சு பேசிட்டா நம்பிடுவா. சொத்து வேற ஆனந்த் பேர்ல இருக்கு. ஆனந்துக்கும் பிரியாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கு. பிரியா ஆனந்த கையில போட்டுக்கிட்டு என் தங்கச்சியை வெளியில அனுப்பிட்டானா? எங்க போவ நந்தினி? இவர் அம்மாவுக்கு வந்த நிலைமை நந்தினிக்கு வந்துடக்கூடாது. பயமா இருக்கு. சக்தி, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மரகதமும் நந்தினி ஒன்னா. மரகதத்துக்கு சூதுவாது தெரியாது. அதான் வைத்தீஸ்வரிய நம்பி ஏமாந்தா. ஆனா உன் தங்கச்சி அப்படி இல்ல, இந்த லோகத்தையே வித்துருவா. அதனாலதான் எதுக்கும் கவலைப்படாம நீ பேசாம இருன்னு சொல்றேன். அவ வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு நன்னாவே தெரியும். நீ உன் வாழ்க்கையை பாத்துக்கோமா. என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? தங்கச்சி தங்கச்சி எப்ப பாரு தங்கச்சி. அவன் நினைக்கிறாளா நீ நல்லா இருக்கணும்னு? அந்த காலத்துல எல்லாம் அப்பாங்க செய்யற பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும். ஆனா இப்பெல்லாம் அவங்கவுங்க செய்யற பாவத்துக்கு அவங்களே தண்டனை அனுபவிச்சாகணும். உனக்கும் வைரத்துக்கும் பண்ண துரோகத்துக்கு அவங்க நல்லா அனுபவிக்கட்டும். அப்போவாவது அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியறதான் பாப்போம். நீங்க உங்க தங்கச்சி பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வேலைதான் கெடும். சக்திமா, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில, நீங்க இதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. நம்ம வேலையை பாப்போமா. தேவையெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நந்தினியை பத்தி உனக்கு தெரியும்ல. நீ போய் பிரியாவை பத்தி சொன்னா கூட அவன் நம்ப போறது இல்ல. நாம ஏதோ ஆனந்த் மேல தேவையில்லாம பழி போடுறான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்டதான் பிரச்சனை பண்ணுவா. அவளுக்கா ஒரு நாள் எல்லா உண்மையும் புரியும். அப்ப நம்ம பேசிக்கலாம்.